वेलकम टू जूवी कुकिंग चैनल नाम इनके என்ன பார்க்க போறோம்னா மேராக்காய் எடுத்து வச்சிருக்கோம் மேராக்காயில கூட்டு செய்ய போறோம் கூட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு வேண்டி நான் இப்போ பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை கப் பருப்பு இந்த பருப்பை வந்து குக்கர்ல வெச்சா ஒரு விசில் ஓட்டுக்கலாம் இல்லனா பாத்திரத்துல வெச்சா கொஞ்சம் அரை வேக்கட் ஒரு முக்கால் வேக்கட் வேகற அளவுக்கு ஊட்டுக்கலாம் இப்போ நான் குக்கர் வச்சிட்டேன் குக்கர்ல பருப்பு கலந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு அளவா தண்ணி சேர்த்து ஒரே விசில் விட்டு எடுத்து விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் போதுமானதா இருக்கும் நான் இப்போ குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் விட்டு அப்பவே விசில் எடுத்துட்டு எடுத்துட்டேன் ஒரு 70% அளவுக்கு வெந்திருக்குது நீ வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்போ காய் அரிஞ்சு வச்சிட்டோம் இந்த சைஸ் காய் அரிஞ்சு வச்சிருக்கோம் பருப்பையும் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் இனி தாளிச்சுக்கலாம் இப்போ கடாய் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதையும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உரிஞ்சதையும் தள்ளப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பெரிய வெங்காயம் ஒண்ணுமே பச்சை மிளகாய் ஒரு மூணு அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சீரக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் வணங்கட்டும் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காயை சேர்த்து வேக வைக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வேகறதுக்கான தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ காய் ஒரு பாதி வேக்கத்துக்கு மேல வெந்துருச்சு இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்துருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளவுதான் முந்தின நாள் காரசாரமா சாப்பிட்டவங்க மறுநாள் நாள் இது மாதிரி காயில கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லதா இருக்கும் உங்களுக்கு டேஸ்டும் பிடிக்கும் நல்லா இருக்கும் तुम्हारे செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்